பதட்டங்கள் பயங்கள் உண்டு. என்னோட குடும்பம் ஃபுல்லா கசப்பல்ல இருக்கு, என்னோட குடும்பம் ஃபுல்லா இருட்டுல இருக்கு, எனக்கு லாபமும் வேணும், தடைகளும் நீங்கணும், வெற்றி கூடாமான் வந்த பிள்ளைகளாக வெற்றிய கொடுங்க. கட்டாயமாக தாய பாக்குறதுக்காக கால்நடையா நடந்து வந்த பிள்ளைங்க, கால்நடையா நடந்து வந்த பிள்ளைங்க. நான் என்னுடைய ஊர்ல உலகமே சாஞ்சி வருது, நான் இன்னைக்கு கிழக்கு திசை நோக்கி போறேன் வந்து போச்சையான்னு சொன்னாங்க. ஊர் உலகமே வந்துட்டு போயிட்டு இருக்கு. ஆனால் நான் உன்னதமா நம்புறேன்னு வந்துறேன், உன் நம்பிக்கை வீண் போகாது, நீ கேட்டது லாபங்கள் அப்படியே கிடைக்கும், அப்படியே கிடைக்கும் வெற்றி உனக்கு. எதுக்கும் பயப்பட வேண்டாம், உன்னுடைய தேதி மாதம் எல்லாம் அடுத்த மாசத்தோட உன்கிட்ட எல்லாம் விளையிடும், பிடிச்சதெல்லாம் விளையிடும். எட்டாவது மாசம் பிறக்கும் முதல் நாள் உன்னை தேடி ஒருவன் வந்து பணம் கொடுப்பான், கொஞ்சம் பணம் கொடுப்பான், அதை எடுத்து வச்சுக்கி. அந்த பணம் கொடுக்கறது வேற எவனே கிடையாது, ஆள் மாறாடத்துல தாய் நானே ஒன்று விலகப்படும் வெற்றி உனக்கு. தோல்வி கிடையாது, இப்ப வரைக்கும் தோல்விதான், அங்கம் பங்களால் ஏமாத்தப்பட்டது, நிம்மதியான வாழ்க்கை கிடையாது, பழுதுல வாழ்ந்துட்டு இருக்க மேடு கிடையாது, மேற்கு எடுத்து நான் தருகிறேன், பயன்படுத்திக்கோ. வெற்றி உனக்கு, வெற்றி உனக்கு, மாலைகள் எனக்கு குடுப்பியா பயன்படுத்திக்கோ. அன்னி சிறப்பான ஒரு அன்னதானம் செய்திருப்ப எனக்கு, கண்டிப்பா சிறப்பா ஒரு அன்னதானம் வெற்றிக்காக தான். எவ்வளவு கண்ண கலங்கிட்டு இருக்கா, என்னைக்குதான் கரை சேர போறோமோ, என் மனசுல நடக்கும் கட்டாயமாக கண்ணீரை தொட. கண் கலங்கினால் நானும் பெண்ணு நீயும் பெண்ணுதான். பெண்ணாகப்பட்டவள் அமைதி குணம் உடையவள், ஆனால் உனக்கு அந்த அமைதி குணம் உண்டு, ஆவேச குணம் கிடையாது. ஏமாத்திரங்கள் எல்லாம் தண்டிக்கப்படும், நீ பாப்பா நடக்கும். உன் குழந்தைய வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கா வைக்கும், பயப்படாண்டா. வீடு நாங்க வரும் பொழுது வீட்டுக்கு போட்டு வந்துருச்சு, வீடு நுழையும் போது பத்தி வாசனம் நுழையிலையா, பத்தி வாசனம் போது நீ பயன்படுத்திக்கலாம், தோல்வி கிடையாது. முதல் கனி பணவரவு கனி பிடிச்சுக்கோ. இந்த கனி பூஜை தான் வைக்கணும். இந்த கனி எந்த காலத்து கொண்டு யாரும் சாப்பிடக்கூடாது, பிறர் வீட்டுக்கும் போயிடக்கூடாது. பிறர் வீட்டுக்கும் செல்வாக்கு செழிப்பு கேட்டு இல்லையா, இந்த செல்வாக்கு செழிப்பு அதை வச்சிருக்க பயன்படுத்திக்கோ. குடும்பத்தில் உள்ள அனைவரும் சாப்பிடுற கனி, இந்த கனி போன உடனே வீட்டு வாசல் கட் பண்ணி வச்சிருக்க வெளியில குடிச்சுக்க தனியா வச்சுக்க வச்சு பிறகு உனக்கு கீழே சின்னதா ஒரு அடிப்படும், அது உதச்சப்படும் உனக்கு. இத்திரிக்க ரத்தம் உனக்கு பிடிச்சி கடைசியா வளர்க்குற டைம், தேச ரத்தத்தை எடுக்கும், எடுத்துட்டு போயிட்டே இருந்துடும். உனக்கு பிடிச்ச பறவை மயில் தான் கனி, மயில், மயில் இறகு பயன்படுத்திக்கலாம். மயில் யாருக்காவது ஒரு இறகை வாங்கி தானம் பண்ணலாம், அப்படி இல்லைன்னு சொன்னா முருகனுடைய ஆலயத்துல தானமா கொடுத்துடலாம். இனி பயன்படுத்தி வந்தால் 7 வருஷம் டைம் உடக்கும், 7 வருஷம் என்ன எதிர்பார்க்கறியோ அந்த உச்சநிலைக்கு நீ போவ. இது சத்தி இனி வச்சு கோரிக்கைதான். 7 வருஷம் ஒரு அளவு பணக்காரன் ஆயிட்டா எந்த சாமி வேலை நிற்கணும் செய்யறோமான்னு சொன்னது கட்டாயம் அது இருக்கு. தலைகள் இப்போ 15 நாளைக்கு முன்னே அம்மாவாசைக்கு வந்தேன், என் பொண்ணு வந்து வரணும்னு சொல்லி சொல்லியிருந்தேன். என் பொண்ணு இப்போ வந்துருச்சு, வெள்ளிக்கிழமை ஃபோன் பண்ணிட்டு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு வந்துருச்சு. வர வச்சு தரணும்னு வாக்கு கொடுத்தேன், வர வச்சு கொடுத்துட்டேன், வர வச்சு கொடுத்தீங்க. இப்போ கூட ஒருவன் வந்திருக்கான், என்னோட குடும்பத்தில் இருக்குமா, என் மனைவி நீ உடல் பணியா இருக்கு, எனக்கு செய்து கொடுக்க நம்பிக்கையில தான் பிள்ளைங்க, அவங்க கூட செய்து கொடுத்துட்டேன். உன்னுடைய ஆசைகள் தான் சரி, இதை யாரையும் நம்ம அதுக்கு சொன்னது தெரியாது. நடந்து வந்தாலும் நான் தாயை தேடி போறேன், இப்போ காரணம் நான் செய்தல் தானே தேடி வரேன், செய்யலாம். மெய்யான வாக்கா இருந்தால் பிள்ளையும் தேடி வர போறீங்க, பொய்யான வாக்கா தாய் தேடி வரீங்களா, இல்ல வர மாட்டேன். இந்த காட்டுக்குள்ள வர முடியுமோ, வர முடியாது, ஒருவன் வரமாட்டான். காரணம் தாய் என்பவளாம், பிள்ளைங்களுக்கு தாயா இருக்கணும், நோயா இருக்க நான் விரும்பல, தாய் நான் கேட்ட வரங்கள் அவ கேட்ட கொடுத்துட்டு வரத்த வெற்றி உனக்கு. சார், சிவனோட ஆலயத்துல மண்டியிட்டு போராடுற பிள்ளைங்க நீங்க, சிவனோட ஆலயத்துல உலகத்தையே காத்தவர்கள்லவா. அப்ப எனக்கு நீ வரங்கள் கொடுக்கணும், படியளக்கிற பரம கடவுளே சொன்னவன்டா நீ. இப்ப கூட அவன் தான் வந்திருக்கான் இங்க, பிள்ளைக்கு அந்த படி அளந்து விடு, கட்டாயமா இருக்கு. அவனும் பார்க்காத இடம் கிடையாது, ஏறாத கோவில் எல்லாம் கட்டாத சீட்டெல்லாம் பார்க்க சோதிக்கல, எல்லாத்தையும் பார்த்தாச்சு. கடைசியா இந்த ஹாஸ்பிட்டல் போன குழந்தை பக்கம் தங்கிறான், அதுக்கும் செலவு பண்ணியாச்சு. அப்படி இருந்தோம் கிடையாது. கலங்காதவள் என்றைக்குமே கலங்கிருப்பாள். ஒரு ஊர் விசேஷங்கள் செல்லும் போதெல்லாம் நான் வரமாட்டேன்னு மட்டும் சொல்லுவா. காரணங்கள், நான் தாயா இருந்தால் வரலாம், உனக்கும் பாரமா இருக்க, இந்த மண்ணுக்கும் பாரமா இருக்க,
ना नाल बंदा सिद्ध पिराना मलियोर साफ रिपल है कट्टा ये माग ताईये उन्हें तेरे बंदे के लिए करने करीगे लेना मलिक बंद भाई पढ़े बंदा उन्होंने भी तेरे नान मंदे इन मरा सेवा करूं नहीं थी कुछ लिया ताई नाम बंदा बंदे के तेरे रिश्म बनने वो आमिर कुछ पल्ला भागते इधर आते थे पात्र बंदा उंगली हरी में तेरी आज பாசிட்டு உனக்கு வேணுங்கிற வர தள்ளி கொடுத்து வந்திருக்கேன் எடுத்துக்கு இந்த வருஷம் புத்திர பாக்கியம் என்னுடைய பிள்ளை கன்சீவ் ஆயிடுவா அப்போ யாரெல்லாம் இவளை மனைவி சொன்னானோ யாரெல்லாம் உன்னை பார்த்து என்னடா சொத்து சொகம் சம்பாதிச்சு பிள்ளையாளர்கள் உன்னை கேட்டானோ அத்தனை பேத்து கண்ணுக்கு முன்னாலேயும் என் தாய் கொடுத்தாடா குழந்தைன்னு போய் சரதம் மாற தட்டி சொல்றா நீ மாற தட்டி சொல் என்னைக்கெல்லாம் உனக்கு வரும்னு தோணுதோ அன்னைக்கெல்லாம் வா நான் உன்னை வானான்னு சொல்லவே மாட்டேன் தாரணங்கள் எல்லா இடமும் சென்று சீப்போன்னு வந்தவன் இன்னைக்கு என் மேல முழு நம்பிக்கையோட வந்தவன் அந்த நம்பிக்கை வீணாக்க நான் விரும்பல பயன்படுத்திக்கோ சந்தேகமா இருந்தால் உன் வயது மூப்பு கூடவன் ஒருவன் இருப்பான் ஒரு பெண் குழந்தை பெற்று எடுத்திருப்பா ஏ பிள்ளை பெத்த வாடி வெளியே மஞ்சள் ட்ரெஸ் போடுற ஒரு பெண் குழந்தைக்கு வந்து வரச்சில்ல அவள மஞ்சள் ட்ரெஸ் போட்டிருப்பா அந்த குழந்தை வரங்களை தாய் நான் கொடுத்த வரண்டாதெல்லாம் இன்றைக்கு இந்த ஊர் உலகங்கள் எது சொன்னாலும் அவச்சொல் சொல்றவனே சாரப்போது சொல்றவனே சாரப்போது உன்னுக்கு அந்த அம்சம் வச்சிருக்க ஆணு பெண்ணு ரெண்டு குழந்தை கிட்ட பெத்து எடுத்தீங்க ரெண்டு குழந்தை இருக்கு சாப்பிட்டு கலங்க வேண்டாம் சார் போ இந்த மாசத்துல இருந்து அடுத்த மாசம் வரைக்கும் தடுத்துல சுத்தமா ஏன் காரணம் கேட்டால் மஞ்ச பிள்ளையார் குடிச்சு வீட்டுல வைக்கணும் அப்பியா மஞ்ச பிள்ளையார் குடிச்சு ஈசான முள்ள வச்சிடணும் பிள்ளையார் காஞ்சி தாத்துக்குள்ள செய்வேத சாணம் என்பது சகலத்தையும் கடக்கக்கூடியது சாணம் என்பது சகலத்தையும் கடக்கக்கூடியது அந்த சகலம் அவன் வீட்டுல இல்ல அப்ப பிள்ளையாரா புடிச்சு கொண்டு வைக்கணும் முடிந்தால் ஒரு கோமாதம் வாங்க முடியும் வாங்க முடியுமா வச்சுக்கிறியா எங்கேயோ போய் சாணத்தை கொண்டு வரத விட ஒரு கோமாதம் வாங்கி வைக்கணும் ஒரு கோமாதம் வாங்கிட்டு இருந்து அந்த கோமாதான் கன்சல் ஆயிடும் இவ்வளவு கன்சல் ஆயிடுவா அப்பங்கிற சாணம் உனக்கு தாய்ங்கிறத அவளுக்கு வரன் என்பது எனக்கு வெற்றி உனக்குதான் பயப்பட வேண்டாம் முத கனி இங்கே சாப்பிடு இரண்டாவது கனி வீட்டுலதான் போய் சாப்பிடணும் இரவுல மூணாவது கனி கைக்காலுக்கு தேய்ச்சிக்கலாம் வைத்தியம் தேய்ச்சிக்கோ வெற்றி உனக்கு கிட்டவா உன்னுடைய ஆசைகள் நான் குழந்தை பிறந்துச்சுன்னா சரந்தரமா சாப்பிடறேன் நீங்க ஏதாவது சாப்பிடறா நான் தான் சொல்லிட்டேடா நான் குழந்தை பிறந்தாதான் கிடைக்காத இடத்துல நீ கோரிக்கை வைக்கலாம் கிடைக்குங்கிற இடத்துல முன்ன பண்ணி யோசனை பண்ணி கோரிக்கை வைக்கணும் வரத்தை நான் கொடுத்துட்டேன் நீ சொன்ன வார்த்தைகள் சரந்தரமா நான் போடுறேன் கட்டாயம் பயன்படுத்திக்கோ வெற்றி உனக்கு அஞ்சு சுத்து வளரணும் இப்போ புத்தர்